அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து அந்த வருஷம்தான் கடைசியாக லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் நடந்தது அப்போ நடந்த அந்த இருந்து தான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் எப்போ சார் வரும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் குரூப் டூ பிஃபோர் குரூப் ஃபோருக்கு பிட்வீனில் வரும் சரிங்களா கட்டாயம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததும் எந்த டேட்டு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு டோட்டலாக வந்து நூற்றி ஐம்பது கொஸ்டின் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ல நூற்றி முப்பது கொஸ்டின் சாரி நூற்றி இருபது கொஸ்டின் வந்து சயின்ஸில் இருந்தோம் அந்த முப்பது கொஸ்டின் வந்து சோஷியல் சயின்ஸில் இருந்து வரும் இதுக்குன்னான சிலபஸ்ன்னு தனியாக எதுவும் கிடையாது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பத் அதாவது அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாட புத்தகம் தான் படிக்கணும் சரிங்களா இன்னொன்று நீங்கள் கேட்கலாம் சார் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்ததாச்சு அப்போ படித்த புக்கு வேலைச்சு இப்போ இருக்கக்கூடிய புக்கு மாறிப்போச்சா சார் அப்படி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதுக்காக இதை படிக்கிறேன்னா அறிவியல் மற்றும் சமூக மட்டும் தான் கொஸ்டின் கேட்டுருக்குறாங்களா இல்லை வேறு எங்கேருந்து கொஸ்டின் கேட்டுருக்கிறாங்க அந்த அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் புக்கிலே எந்தெந்த இடத்துலேருந்து கொஸ்டின் கேட்டுருக்கிறாங்க புரியுதுங்களா ஸோ நரம்ப மண்டலத்துலேருந்து கேட்குறாங்களா இதய ஏரியாவிலேருந்து கேட்குறாங்களா அப்படின்றது வேதியில் வந்து பிஹெசி இது மாதிரிலாம் இருக்குது இந்த அமிலம் காரம் உப்பு ஸோ அந்த ஏரியாவிலிருந்து கேட்குறாங்களா எங்கெங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு அப்போ தான் தெரிய வரும் அறிவியல் மற்றும் சமூக இருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்களா இல்லை வேறு எங்கேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு அப்போ தான் தெரிய வரும் ஓகேங்களா அதனால தான் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே கொஸ்டினுடைய ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு நீர்மமும் அதனுள் முழுகும் பொருளின் மீது ஒரு மேல்நோக்கிய விசையை செலுத்தும் இத்தகைய மேல்நோக்கி விசை உந்து விசை எனப்படும் ஓகேங்களா ஒவ்வொரு நீர்மமும் அதன் நூல் மூழ்கும் பொருளின் மீது ஒரு மேல் நோக்கிய விசையை செலுத்தும் எங்கே மிங்கிலாவது கரெக்டாகட்டான்னு சொல்ல பாருங்கள் கிணறு நம்ம போயிட்டு தண்ணி ஓடி போய்ட்டு குதிக்கிறீங்களா அதுமாதிரி குச்சம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக போகிறோமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக மேலே வரும் ஓகேங்களா ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது ஒரு மேல்நோக்கிய விசை ஒன்று செயல்படுகிறது அதுதான் வந்து உந்து விசை ஓகேங்களா இன்னொன்று வேறு என்ன சொல்லலாம் இப்போ வந்து ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி இருக்குது சரிங்களா அந்த பக்கெட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பந்து ஓங்கி அடிக்கணும் பக்கெட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணி பந்து உடனே மேலே வரும் சரிங்களா ஸோ அதான் வந்து உந்தி விசை சரிங்களா நெக்ஸ்ட் போலாமா என்னது கொஸ்டின் பொறுத்துக்க பெட்டுமேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மற்றும் சாலை போடுதல் சரிங்களா பெட்டுமன் அப்படின்றது பெயிண்ட் மற்றும் சாலை போடுதல் பாராபின்ங்கிறது மெழுகு மற்றும் வாசலின் தயாரித்தல் அமோனியா திரம் வந்து உரம் தயாரித்தல் லிட்நைட் வந்து சக்தி உற்பத்தி சரிங்களா நெக்ஸ்ட்டு போகலாமா மூன்றாவது கொஸ்டின் ஒலிகாழ்ப்பு என்னும் நிலை வந்து டேஸ் நோய்க்கான ஆகும் அப்படின்றாங்க அல்பினிசியம் சரிங்களா அல்பினிசம் நெக்ஸ்ட் நான்காவது பால் பிரிக்கு திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டாக்டர் வி குரியன் பால் பிரிக்கு திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் வி குரியன் வர்க்கிஸ் குரியன் வெண்மை புரட்சியின் தந்தை சரிங்களா ஐந்தாவது விண்வெளியில் உள்ள ஒவ்வொரு சாரி விண்வெளியில் உள்ள ஒரு மனிதனு ஒரு மனிதருக்கு வானம் டேஸாக காணப்படும் அப்படின்னா இருண்டு காணப்படும் விண்வெளியில் உள்ள ஒரு மனிதனுக்கு வானம் இருண்டு காணப்படும் உலோகப்போலியை கண்டுபிடி அப்படின்றாங்க சேர்மானியம் அப்படின்றது தான் உலோகப்போலி ஏழாவது ஒளி அதாவது ஒளி சார்பசைவு மற்றும் புவி சார்பசைவு காணப்படும் தாவர பகுதிகள் முடிய அப்படின்றாங்க ஒலி சார்பசைவு எங்கே நடைபெறும் தண்டில் நடைபெறும் புவி வேறு தான் இருக்குது ஸோ அவ்வளோதான் தண்டு வேறு ஓகேங்களா நெக்ஸ்ட் போடலாமா எட்டாவது கீழ் கண்டபட்டில் எந்த கரிம சேர்மம் வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க அதாவது தடுக்கும் பொருளாக பயன்படுகிறது அப்படின்னா எத்தனால் அப்படின்றது தான் வரும் எங்கே இங்கே பாருங்க ஆன்சர் சரிங்களா எத்தனால் தான் அதாவது நம்ம இந்த டிராக்டரு பஸ்ஸு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி ஊற்றுவாங்க சரிங்களா எதுக்கு அதுனா குளிர்விப்பானுக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது துப்பாக்கியின் பின் இயக்கத்திற்கு காரணமான விதி நியூட்டன் மூன்றாம் விதி ராக்கெட் நியூட்டன் மூன்றாம் விதி உந்த அழிவின்மை விதி சரிங்களா நியூட்டன் மூன்றாம் விதி நெக்ஸ்ட்டு மூன்றாவது அதாவது என்ன சொல்லுது நியூட்டன் மூன்றாம் விதி ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு மாறான எதிர்விசை உண்டு அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா இப்போது துப்பாக்கி நம்ம அந்த எப்படி சொல்கிறது சொல்கிறோம் அப்படின்னா அன்னத்துக்கு அந்த குண்டு வெளியே போகும்போது துப்பாக்கிண்ணா அது பின்னோக்கி தள்ளப்படுகிறது அதுதான் வேறு ஒன்றையும் கிடையாது நெக்ஸ்ட்டு பத்தாவது அல்நிகோ என்ற உலோகத்தின் கலவையில் அடங்கியுள்ள உலோகங்கள் வந்து இரும்பு அலுமினியம் நிக்கல் மற்றும் பால்ட் நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது ஊருக்காய் பதப்படுத்துதலுக்கு பயன்படும் ஏ என்ற கரிம சேர்மத்தின் வாய்ப்பாடு சி டூ எச் ஃபோர் ஓ டூ என்னது இது எத்தனாய்க் அமிலம் சரிங்களா சி டூ எச் ஃபோர் ஓ டூ அப்படின்றது எத்தனாய்க் அமிலம் இச்சேர்மம் எத்தனாலுடன் வினைபுரிந்து இனிய மனமுடைய சேர்மம் பி ஐ தருகிறது சேர்மம் ஏ மற்றும் பி ஐ காண்கு அப்படின்றாங்க எத்தனாய்க் அமிலம் ஏ அப்படின்ற சேர்மம் பின்ற சேர்மம் எத்தில் எத்தனோயேட் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது ஒரு கிலோகிராம் நிறை முழுவதும் ஆற்றலாக மாற்றப்படும்போது கிடைக்கும் ஆற்றல் நைன் இன்டு ட்வென்டு த ஃபவர் ஆஃப் சிக்ஸ்டீன் ஜூல் சரிங்களா ஒரு கிலோகிராம் நிறை முழுவதும் ஆற்றலாக மாற்றப்படும் போது கிடைக்கும் ஆற்றல் வந்து நைன் இன்ட்டு ட்வென்டு த ஃபவர் ஆஃப் சிக்ஸ்டீன் ஜூல் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா பின்வரும் வரும் உலோக கலவைகளில் எது பற்குழி அடைக்க பயன்படுகிறது அப்படின்ற மெர்க்குறி செல்வரு டின்னு நம்ம கூட பார்க்கலாம் நிறைய பேர் எப்படி சொல்கிறது அதாவது கணவாய் உள்ள பண்ணி இருக்குதா ஸோ கடாப்பில் அப்படின்னு நம்ம பாசல் சொல்லுவோம் அங்கேலாம் வந்து டின்னு வச்சுருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பதினாலாவது பின்வரும் புகழ்மிக்க வாத்திய கலைஞர்களை அவர்களுடன் தொடர்புடைய வாத்திய கருவிகளுடன் பொருத்துக அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் வாத்திய கலைஞர்கள் இந்த பக்கம் அவங்க பாதிக்கக்கூடிய கருவி அமர்ஜத் அலிகான் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சரோட் சரிங்களா அமர்ஜத் அலிகான் வந்து சரோட்டு நிகில் கோஷ் வந்து தபேலா பிஸ்மிலா கான் வந்து ஷனாய் ஷெனாய் கோஸ் வந்து புல்லாங்குழல் சரிங்களா இது வந்து ஜிகே எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இது சரிங்களா நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மனித உடம்பின் பிஹெச் டேஷாக இருக்கும்போது புற்றுநோய் உருவாக்கும் செல்கள் உடம்பில் தோண்டி உயிர் வாழ ஏதுவாகிறது மனித உடம்பில் பிஹெச் மதிப்பு அஞ்சு புள்ளி அஞ்சாயிருந்தால் தான் இது நடைபெறும் சரிங்களா எது புற்றுநோய் உருவாக்கும் செல்கள் உடம்பில் தோண்டி உயிர் வாழை ஏதுவாக இருக்கும் சரிங்களா பதினாலாவது கொஸ்டின் பதினாறாவது பாருங்கள் புவையின் மணற்பரப்பு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் நைட்ரஜன் தன்னுள் கொள்ள முடியாத நிலை தெவிட்டிய நிலை நல்லா ஞாபகம் வச்சுங்க விவசாயி பண்ணுறவங்களுக்கு விவசாய பசங்களுக்கு நம்ம எல்லாருமே விவசாயம் தான் ஆல்மோஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பயிருக்கு வந்து யூரியா நம்ம எவ்வளோ தான் போட்டுகிட்டே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பயிர் ஏற்றுக்காது காரணம் என்னென்னா தெவிட்டிய நிலை அவ்வளோதான் என்ன தான் பிரியாணியாக போட்டாலும் கூட நம்ம கொஞ்சம் தான் திட்டமாக தான் சாப்பிட முடியும் நம்ம என்ன அண்டா அண்டாப்புள்ளா குண்டா போக சாப்பிட்றோம் அதான் தெவிட்டிய நிலை அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க சரிங்களா நைட்ரஜன் தன்னுள் கொல்ல முடியாத நிலைக்கு என்னென்னு சொல்கிறாங்க தெவிட்டிய நிலைன்றாங்க பொறுத்துக்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நியூட்டனுடைய முதல் விதி என்னது இது நியூட்டனுடைய முதல் விதி நிலைமை விதி சரிங்களா நியூட்டனுடைய முதல் விதி நிலைமை விதி நியூட்டனுடைய இரண்டாம் விதி விசையின் அளவீடு நியூட்டனுடைய மூணாம் விதி வினை எதிர்வினை தான் சொன்னேன் ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு மாறான எதிர் விசை உண்டு நியூ டுவெண்டிய மூன்றாம் விதி சரிங்களா நியூ டுவெண்டிய ஈர்ப்பு எழுபதி இயற்பியல் ஈர்ப்பியல் ஸோ ரெண்டு பொருள் வச்ச தான் ஈர்க்கும் ஒரே ஒரு பொருள் வச்சு அப்படிங்கிற ஈர்க்க பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா ஸோ நியூ டுவெண்டிய ஈர்ப்பு எழுபது பார்த்துனா பொருள்களுக்கு இடையேயான விசை சரிங்களா இதுதான் நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினெட்டாவது கீழ்கண்ட நூல்களுள் எந்த நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும் சூப்பரான கொஸ்டின் தமிழ்லேருந்து இருந்து கேட்டிருக்கிறாங்க சரிங்களா நற்றினை பரிபாடல் பட்டினப்பாலை இதெல்லாம் என்ன இது பத்து பாட்டு எட்டு தொகை நூல்கள் அப்போ இது என்ன சங்ககால இலக்கியம் இதெல்லாம் பதினேழு மேல்க மேல்கணக்கு நூல் திருக்குறள் மட்டும்தான் கீழ்கணக்கு நூல் எவ்வளோ சூப்பராக அப்படியே எப்படி துஷ் பண்ணி கேட்டுக்கிறாங்க பாருங்கள் கொஸ்டின்னு நெக்ஸ்ட்டு ஒரு மனிதன் சராசரி இதய துடிப்பு எழுபத்தி ரெண்டு நிமிடம் பிஹெச் மதிப்பை கணக்கிட பயன்படும் அளவீடு பிஹெச் இசு கொல்ட்டு மைனஸ் லாக் அதாவது கீழே பத்து ஹெச் பிளஸ் அதாவது ஹைட்ரஜன் அயனி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்றாவது ஒரு ஒலிக் கட்டையானது காட்டிலிருந்து ஒரு ஊடகத்தின் மீது நாற்பத்தைந்து டிகிரி படுகோணத்தில் படுகிறது சரி ஊடகத்தினுள் விலகு கோணம் முப்பது டிகிரி எண்ணில் ஊடகத்தின் ஒளி விலகல் எண்ணி அப்படின்னா ஒன்று புள்ளி நாலு ஒன்று நாலு அதாவது பையின் மதிப்பு எந்த அதாவது இதுமாரி ஒரு பையின் இல்லையா இதனுடைய மதிப்பு தான் வந்து பார்த்தோன்னா நாலு புள்ளி ஒன்று நாலு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டாவது கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்றாங்க நுகர்வோர் உயிரிகள் சரிங்களா சிதைப்பை வந்து பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆமாம் பாக்டீரியா வந்து பால அது தயிராக மாறாது சரிங்களா முதல் நிலை நுகர்வு வந்து சிறு சிறு மீன்கள் ஆமாம் இரண்டாம் நிலை நுகர்வு வந்து தவளை மற்றும் நீர்ப்பூச்சி சோடங்கள் அது தப்பு சரிங்களா நெக்ஸ்ட்டு மூன்றாம் நிலை நுகர்வு வந்து பெரிய மீன்கள் இதில் வந்து தவறானது பார்த்தா ஆப்ஷன் சி அதுதான் இருபத்தி மூணாவது பாருங்க பாதுகாப்பிற்கான படைகலன்களை உருவாக்க பயன்படும் உலோகம் டைட்டானியம் சரிங்களா பாதுகாப்பிற்கான படைக்கலன்களை உருவாக்க பயன்படும் உலோகம் வந்து டைட்டானியம் நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட நாடுகளை அதன் தலைநகரங்களுடன் சரியாக பொறுத்துக்க அப்படின்றாங்க ஹங்கேரி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் ஸோ ஹங்கேரி வந்து எது அதாவது புடாபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஹங்கேரி வந்து புடாபேஸ் கிர்கிஸ்தான் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக்கு வந்து ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஸோ பிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க பிஸ்டேக் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மடகாஸ்கர் மடகாஸ்கருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வில்னியஸ் மடகாஸ்கருக்கு வந்து வில்னியஸ் சாரி அதாவது மடகாஸ்கருக்கு வந்து பார்த்தோன்னா அண்டனா நேரிவோ அப்படின்னுறாங்க சரிங்களா ஏன்னா மடகாஸ்கர் இங்கே இருக்குது இல்லையா மடகாஸ்கர் வந்து பார்த்துன்னு வச்சுக்கங்களேன் இங்கே பாருங்களேன் மடகாஸ்கருக்கு வந்து இது வந்துடும் லித்துவேனியா அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து இந்த வில்லினியஸ் இப்படி வரும் சரிங்களா இப்போ புரியுதா பாருங்கள் உங்களுக்கு அந்த ஒன்று அங்கே இருக்கிறதுனால இங்கே இடம் குடமாகுது கொஸ்டின் இப்படி கேட்டு வச்சுருக்குறாங்க சரிங்களா ஸோ மடகாஸ்கர் வந்து அண்டனே நோபியா லித்யூவேரியா அப்படின்றது வந்து வில்னியஸ் சரிங்களா நெக்ஸ்ட் போகலாமா இருபத்தைந்தாவது பின்வருவன ஒட்டு எந்த ஒன்று பேக்டீரியா நோய் அல்ல அப்படின்னா போலியோ சரிங்களா கக்குவா டெட்டனாலு சாரி டெட்டனஸ்ஸு சிபிலிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நோய் போலியோ மட்டும் பாக்டீரியா நோய் கிடையாது சரிங்களா நெக்ஸ்ட்டு இருபத்தி ஆறாவது ஒரு திருகு அளவியின் புரியடை தோரம் ஒரு மில்லி மீட்டர் அதன் தலைக்கோல் பிரிவுகளின் எண்ணிக்கை ஐம்பது திருகு அளவியின் மீச்சிட்டலை வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு மில்லி மீட்டர் சரிங்களா நெக்ஸ்ட்டு நச்சுத்தன்மை மிகுந்த காளான்கள் அமானிடா மஸ்காரியா சரிங்களா நச்சுத்தன்மை மிகுந்த காளான்கள் வந்து அமானிடா மஸ்காரியா இருபத்தி எட்டாவது ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படும் பொருள் வந்து எத்தனாயிக்கு அமிலம் முக்கியமான கொஸ்டின் ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படும் பொருள் எத்தனாயிக் அமிலம் இருபத்தி ஒன்பதாவது அன் அன் செப்டியம் என்பது பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேற்கூறிய அனைத்துன்னு வரும் கேன்சரை குணப்படுத்தும் மருந்து ஆப்பிரிக்காவில் காணப்படும் அரிய வகை பாம்பு சமீபத்தில் கண்டறியப்பட்ட மிக கனமான இயற்கை தனிமம் சரிங்களா ஸோ இது எல்லாமே வரும் அன் அன் செப்டியம் அப்படின்றது நெக்ஸ்ட் முப்பதாவது மின் நோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி அம்மீட்டர் மின் நோட்டத்தை அழைக்க பயன்படும் கருவி அம்மீட்டர் முப்பத்தி ஒன்றாவது பாருங்கள் ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கையையும் வேறுபட்ட அணு எண்ணி எண்களையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் ஸோ நியூட்ரான் தான் இதுக்கு சரியான ஆன்சர் நல்லா ஞாபகம் ஐசோடோன்னு வந்தாவே நியூட்ரான் கட்டாயம் வரும் நெக்ஸ்ட் முப்பத்தி ரெண்டாவது தவறான இணையை கண்டுபிடி ஆப்பிள் வந்து மாலி அமிலம் சரிங்களா ஆமாம் அது கரெக்டு காடி வந்து அசடிக்க அமிலம் அதுவும் கரெக்டு திராட்சை வந்து டாடா அமிலம் அதுவும் கரெக்டு தயிரில் வந்து தயிரில் என்ன இருக்குது லாக்டிக் அமிலம் அது தப்பு இங்கேனா கொடுத்துட்றாங்க சிட்ரிக் அமிலம்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அதான் தப்பு எலுமிச்சை பண்ணால் சிட்ரிக் அமிலம் சரிங்களா நெக்ஸ்ட் முப்பத்தி மூணாவது பாருங்கள் பிரேசிலில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு தகுதிப்பட்ட இரு நாடுகள் எவை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ விளையாட்டு பற்றி கேட்டுருக்குறாங்க அர்ஜென்டினா மற்றும் ஜெர்மனி தான் சரிங்களா நெக்ஸ்ட் பற்றி நாலாவது ஐப்பைர் அதாவது ஐப்பர் தைராய்டிசம் குறித்து கருத்துக்களில் பின்வருபனவற்றல் தவறானவை எவை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது தைராக்சினின் மிகை சுரப்பினால் கீட்டினிசம் உண்டாகிறது அப்படின்றது தப்பு நெக்ஸ்ட்டு தோல் கடினமாதல் கழுத்து பகுதியில் தைராய்டு சுரப்பி வீங்கி காணப்படுதல் அப்படின்றது அது ரெண்டு தான் வந்து தவறு மற்றது எல்லாமே கரெக்டானது நெக்ஸ்ட்டு நிசில் துகள்கள் டேஸில் காணப்படுகிறது அப்படின்னா நரம்பு செல்லில் காணப்படுகிறது சரிங்களா நிசில் தொகல்கள் நரம்பு செல்களில் காணப்படுகின்றன இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் தலைவர் ஏஎஸ் கிரண்குமார் சரிங்களா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் தலைவர் ஏஎஸ் கிரண்குமார் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து சயின்ஸை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு முப் அதாவது முப்பத்தி ஏழாவது ஒலி ஆண்டு என்பது டேஸ் ஆகும் அப்படின்றாங்க ஒலியானது வெட்டிடத்தில் ஒரு ஆண்டில் செல்லக்கூடிய தொலைவு தான் வந்து ஒலியாண்டு சரிங்களா ஒலியானது வெற்றிடத்தில் ஒரு ஆண்டில் செல்லக்கூடிய தொலைவு ஒளியாண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க முப்பத்தி எட்டாவது சோயஸ் கால்வாய் இணைக்கும் கடல்கள் எவை அப்படின்றாங்க மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல் சோயஸ் கால்வாய் இணைக்கும் கடல் வந்து மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல் நெக்ஸ்ட் பாருங்க முப்பத்தி ஒன்பதாவது குழுமத் மீது ஒலியானது பட்டு சிதறும் நிலையே டேஸ் எனப்படும் அப்படின்றாங்க டின்டால் விளைவு சரிங்களா குழுமத் துகள்களின் மீது ஒலியானது பட்டு செதுறும் நிலையே டின்டால் விளைவு குழுமத்தொகள் மேலே பட்டுச்சுனா அது என்ன பண்ணுதா தான் சரிங்களா அதை வந்து டின்டால் விளைவுன்றாங்க நெக்ஸ்ட் நாற்பதாவது பாருங்கள் ஒரு குழி லென்ஸின் தோரம் ஒரு மீட்டர் எண்ணில் லென்ஸின் திறன் டேஷ் ஆகும்ன்றாங்க மைனஸ் ஒரு டி அப்படின்றாங்க டெசிபல் சரிங்களா ஒரு குடி லென்ஸின் தோரம் ஒரு மீட்டர் எண்ணில் லென்ஸின் திறன் வந்து ஒரு டெசிபல் நாற்பத்தி ஒன்றாவது பாருங்கள் பத்து கிராம் சாதாரண உப்பை நாற்பது கிராம் நீரில் கரைந்திடும்போது உருவாக்கும் கரைசல் செறிவின் நிறை சதவீதம் வந்து இருபது நல்லா ஞாபகம் வச்சுங்க பத்து கிராம் சாதாரண உப்பை நாற்பது கிராம் நீரில் கரைத்திடும்போது முன்ன கரைந்திடும்போதுனா போதுன்னா ஒரு ரெண்டு ஒரே மணி தசங்கள கரைத்திடும்போது உருவாகும் கரைசல் செறிவின் நிறை சதவீதம் வந்து இருபது நெக்ஸ்ட் நாற்பத்தி ரெண்டாவது பாருங்கள் பொறுத்துக்க ஸோ எரித்து சாம்பல்லாக்கள் ஆழ்கிணறு பாய்த்தல் நெக்ஸ்ட் வந்து மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சிகள் இதெல்லாம் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்னும் ஒன்று ஒன்று மிஸ் ஆகுது இல்லையா நிலத்தில் நிரப்புதல் அப்படின்றாங்க ஏக்கு நேரம் நாலு ஏ என்ன சொல்லுதீங்க எரித்து சாம்பலாக்கள் அப்படின்றாங்க அதுக்கு நேரம் வந்து நாலாவது ஆப்ஷன் வைக்கிறாங்க சரிங்களா எது நாலாவது ஆப்ஷனு தூக்கி எரியப்படும் மருந்துகள் நச்சுத்தன்மை கொண்ட மருந்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க எரித்து சாம்பலாக்கணுன்றாங்க சரிங்களா அதே மாதிரி பி நேராக வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு மூணுங்களா பி நேராக மூணு பீன்னு அது ஆழ்கிணறு பாய்ச்சல் அப்படின்றது வந்து இடர்பாடு தரும் திடக்கழிவுகள் எல்லாம் ஆழ்கிணறில் போயிட்டு என்ன பண்ணிடணும் மூடிணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுயற்சிகள் முறைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுவே பண்ணுவான் காகிதம் மற்றும் கண்ணாடியெல்லாம் என்ன பண்ணுறாங்க மீண்டும் மறுசுயற்சி பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சு அப்படின்னு வரும் அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்த அப்படின்னா ரொம்ப மேலே ஒன்றுன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்குது பாருங்க நிலத்தில் நிரப்புதல் வந்து கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா கரெக்டா கரெக்டு சரிங்களா கதிர்வீச்சு கழிவுகள் வந்து நிலத்தில் நிரப்புதல் வந்து கதிர்வீச்சு கழிவுகள் சரிங்களா அப்போது ஏக்கு நேராக நாலு பிக்கு நேராக மூணு சிக்கு நேராக ஒன்று டிக்கு நேராக ரெண்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு ஜே தாம்சன் கமா பிரிட்டிஷ் விஞ்சானி டேஷ் கண்டுபிடித்தார் அப்படின்னு ஐசோடோப்புக்களை கண்டுபிடித்தார் சரிங்களா ஜே ஜே தாம்சன் பிரிட்டிஷ் விஞ்ஞானி ஐசோடோப்புக்கள் கண்டறிந்தார் நெக்ஸ்ட்டு காட்டுள்ள சுவாசம் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ள பின்வரும் கூட்டுகளில் எவை தவறானவை அப்படின்றாங்க ஸோ அதாவது ஒன்று மற்றும் மூணு இரண்டு தான் வந்து தவறு அப்படின்றாங்க எது எது அப்படின்னா ரெண்டு மற்றும் மூணு ரெண்டுன்னா சொல்லுதுன்னா கிளைக்காசி அதாவது கிளைக்காலிசின் போது குளுக்கோஸ் நமக்கு பயிற்பிக் கமிலம் மூலக்கூறுகளாக பிளவுகின்றன அப்படின்னு பிளவு அதை பிளவுகின்றன அப்படின்றாங்க அது தவறு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பயிற்பிக் அமிலம் ஆக்சிஜன் ஏற்றம் கொள்கை உறுப்புகளில் நடைபெறுகிறது அப்படின்றாங்க சொன்னேன் ஸோ இது ரெண்டும் தான் வந்து தவறானது சரிங்களா இந்த காற்றுலா சுவாசம் சரிங்களா இதுவும் இது இது ரெண்டு தான் வந்து தவறு சரிங்களா ஜஸ்ட்டு தேடி வச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரிஸ் சாந்தியின் வேதியியல் பெயர் பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்பேட் மற்றும் அரைநீர் மூலக்குறு அதாவது டாட் ஓ ஆஃப் ஓ அப்படின்ட்டு வரும் அதுக்கு சரிங்களா பாரிஸ் சாந்துக்கு சரிங்களா அது வச்சு கண்டுபிடிச்சா அதான் வந்து கால்சியம் அதாவது கால்சியம் சல்பேட் மற்றும் நீர் மூலக்குறு சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ஐடிஐ என்பதன் விரிவாக்கம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா சரிங்களா என்ஐடிஐ என்பதன் விரிவாக்கம் நேஷ்னல் இன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இண்டியா அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களா நாற்பத்தி ஏழாவது பாருங்களா சிஎஸ்சிஓ த்ரீ கிவ்ஸ் சிஏஓ ப்ளஸ் சிஓ டூ மேற்கண்ட பெனியின் பெயர் வந்து சிதை உறுதல் வினை சரிங்களா இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சு தாங்க ஈஸியாக அடிக்க முடியும் சரிங்களா சிஎஸ்சிஓ த்ரீ கிவ்ஸ் சிஏஓ ப்ளஸ் சிஓ டூ மேற்கண்ட பெனியின் பெயர் சிதை உறுதல் வினை நெக்ஸ்ட்டு நாற்பத்தி எட்டாவது உலக புகையிலை எதிர்ப்பு தினம் கண்டுபிடிக்கும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்று தாங்க அதாவது புதிய புக்கில் கூட இருக்குது சரிங்களா நோய் பரவுதல் அப்படின்னு பத்தாம் வகுப்பு புக்கில் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் சரிங்களா உலக புகையிலை எதிர்ப்பு தினம் கண்டு கடைப்பிடிக்கும் நாள் வந்து மே முப்பத்தி ஒன்று தான் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் கடைப்பிடிக்கும் நாள் நெக்ஸ்ட்டு நாற்பத்தி ஒம்பதாவது பாருங்கள் தனிம ஆவர்த்தன அட்டவணையில் முப்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி நாலு வரையில் உள்ள அணு எண்கள் கொண்ட தனிமங்கள் ஐந்தாவது தொடரில் அமைந்துள்ளன சரிங்களா தனிம ஆவர்த்தன வகைப்பாடு அப்படின்னு சொல்லி தனிம ஆவர்த்தன வகைப்பாடு அப்படின்னு சொல்லி ஸோ ஒன்பதாம் வகுப்பு புக்குலையும் வருது பத்தாம் வகுப்பு புக்குலேயும் வருது படிச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கெல்லாம் வீடியோ நான் போகிறேன் கட்டாயம் போடுவேன் சரிங்களா ஸோ எவ்வளோ எளிமையாக புரிய வைக்கணும் அவ்வளோ எளிமையாக புரிய வச்சு மறக்காத மாதிரி ஷார்ட்கட் எல்லாம் சொல்லுவேன் சரிங்களா ஸோ முப்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி நாலு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது தொடர் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு குவி லென்ஸில் பொருளானது குவியத்திற்கும் எஃப் ஒன் ஒளி மையத்திற்கும் ஓ இடையில் வைக்கப்பட்டால் பிம்பம் உருவாகும் இடம் எங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பொருள் வைக்கப்பட்டுள்ள லென்ஸின் அதே பக்கத்தில் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா பொருள் வைக்கப்பட்டுள்ள லென்ஸின் அதே பக்கத்தில் தான் அப்போது குவி லென்ஸு குழி லென்ஸெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணுங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஐம்பத்தி ஒன்னாவது மந்தவாயுக்கள் என்பன வெளிக்கூட்டில் டேஷ் எலக்ட்ரான்களை கொண்ட நிலையான எலக்ட்ரான் அமைப்பு கொண்ட தனிமம்னா எட்டு சரிங்களா எட்டுனாவே மந்தமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க சரிங்களா மந்த வாய்க்குள் என்பன வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களை கொண்ட நிலையான எலக்ட்ரான் அமைப்பு கொண்ட கனிமம் ஆகும் நெக்ஸ்ட் ஐம்பத்தி ரெண்டாவது ஐப்பர் மெட்ரோ மெட்ரோபியாவின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா தூரப்பார்வை சரிங்களா ஐப்பர் மெட்ரோபியாவின் மற்றொரு பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூரப்பார்வை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து அதாவது மிசியோப்பியா மெட்ரோப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மயோப்பியா மெட்ரோப்பியா அப்படின்றாங்க சரிங்களா ஸோ மயோப்பியா அப்படின்னா என்னது கெட்ட பார்வை சரிங்களா இது வந்து ஐப்பர் மெட்ரோப்பியா அப்படின்னா பார்வை நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐம்பத்தி மூணாவது கேரிய நைட்ரேட் பொட்டாசியம் அயோடைடுடன் வினை புரிந்து டேஸ் மஞ்சள் நிற வீழ்படிவாக கிடைக்கிறது அப்படின்னா கேரி அயோடைடு சரிங்களா கேரிய நைட்ரேட் பொட்டாசியம் அயோடைடுடன் வினை புரிந்து கேரிய அயோடைட் மருந்து அதாவது மஞ்சள் நிற விழிப்படிவாக கிடைக்கின்றது சரிங்களா கேரிய அயோடைடு நெக்ஸ்ட் ஐம்பத்தி நாலாவது பொறுத்துக்க பாருங்கள் தமிழ்லேருந்து கொஸ்டின் இது ரெண்டாவது கொஸ்டின் தமிழ்லேருந்து வருது திருவருட்பாவை இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் திருவருட்பா ராமலிங்க அடிகளார் புராணம் யாரு உமரு புலுவர் களித்தொகை நல்லா துணுவர் கலிய நல்லத்துவானர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் குலசேகர ஆழ்வார் சரிங்களா ஸோ தமிழ் இன்னும் கொஸ்டின் வருதுங்க கேர்ஃபுல்லாக பார்த்துங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு போலாமா ஐம்பத்தி அஞ்சாவது கார்பன் டை ஆக்சைடின் கிராம் மூலக்கூறு நிறை என்பது அப்படின்னா நாற்பத்தி நாலு கிராம் சரிங்களா கார்பன் டை ஆக்சைடின் நாற்பத்தி நாலு கிராம் மூலக்குரு நிறை அதாவது கிராம் மூலக்குரு நிறை என்பது நாற்பத்தி நாலு கிராம் சரிங்களா கிராம்னா கார்பன் டை ஆக்சைடு கிராம் மூலக்குறு நிறை வந்து நாற்பத்தி நாலு கிராம் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ஆறாவது குளிரிலியலில் டேஸ் வெப்பநிலை அளவீட்டு முறை பின்பற்றப்படுகிறதுனா கெல்வின் சரிங்களா குளிரியலில் கெல்வின் வெப்பநிலை அளவீட்டு முறையை பயன்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ஏழாவது பாருங்கள் பின்வரும் இரு வாக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கூற்று காரணம் இதெல்லாம் பற்றி எதுங்க அப்படின்றாங்க அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கூற்று ஆன்டி டையூரிக் ஹார்மோனின் குறைசுரப்பு டயாப்டிஸ் அன்சிபிட்டஸை தருகிறது அதாவது தோற்றுவிக்கிறது அப்படின்றாங்க சரிங்களா ஸோ ஆன்டி டையூரிக் ஹார்மோனின் குறைசுரப்பு டயாப்டஸ் இன்சிபிடஸை தோற்றுவிக்கிறது அப்படின்றாங்க கரெக்ட் அது காரணம் ஏடிஹெச் நீர் மீண்டும் உறிஞ்சுதலை குறைப்பதன் காரணமாக நீர்த்த சிறுநீரை அதிக அளவு வெளியேற்றுகிறது அப்படின்றாங்க அதுவும் கரெக்டு சரிங்களா ஆமாம் ஏடிஹெச் தான் வருது சரிங்களா ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி கூற்று அதாவது காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் சி தான் சரியான ஃபேஸ்புக் என்ற சமூக வலிய உருவாக்கியவர் யார் அப்படின்னா மார்க் சொகர்பெர்க் சரிங்களா இது பார்த்துக்கோங்க இது மாதிரி இப்ப புதுச வேற என்ன வந்திருக்குதோ அதிகபட்சமாக சோஷியல் மீடியாவிலிருந்து தான் கொஸ்டின் எடுப்பாங்க மற்ற சும்மா இருக்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இது மாதிரி தான் கேட்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ஒம்பதாவது ஒரு பொருளின் நிறை பத்து கிலோகிராம் எண்ணில் புவியல் அதன் எடை என்ன அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு நியூ சரிங்களா தொண்ணூற்றி எட்டு நியூ ஒரு பொருளின் நிறை பத்து கிலோகிராம் எண்ணில் புவியில் அதன் எடை வந்து தொண்ணூற்றி எட்டு நியூ டேன் அறுபதாவது முக்குருத்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் எங்கே நீலகிரியில் இருக்குதுங்க சரிங்களா முக்குருத்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் நீலகிரி மின் உருவாக்கியின் பண்பு டேஷ் ஆகும் அப்படின்னா அதிக மின்தடை குறைந்த நிலை தான் வந்து மின் உருக்கியின் பண்பு மின் உருக்கியினுடைய பண்பு அதிக மின்தடை குறைந்த நிலை நெக்ஸ்ட் அறுபத்தி ரெண்டாவது பாருங்கள் டேஸ் பூஞ்சைக்கொல்லிக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா போர்டெக்ஸ் கலவை சரிங்களா போர்டெக்ஸ் கலை வந்து பூஞ்சைக்கொல்லியு ஒரு உதாரணம் அறுபத்தி மூணாவது இரத்தத்தின் வேதி இயபை சீராக வைக்கும் உறுப்பு சிறுநீரகம் ஆமாம் இரத்தின் இப்போ ஈட்டை இது பார்த்தீங்களா ஈட்டை இதுன்னா எங்கே விழிக்குது ஸோ வயிறு வலிக்கும் சரிங்களா அங்கே தான் வந்து சிறுநீரகிறது கிட்னி சரிங்களா ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக வைப்பு உறுப்பு சரிங்களா நெக்ஸ்ட்டு பொருண்மை அழியா அதாவது பொருண்மை அழியா விதியை உருவாக்கியவர் வந்து லவாசியர் சரிங்களா பொருண்மை அழியா விதியை உருவாக்கியவர் லவாசியர் அறுபத்தி அஞ்சாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான சிட்னி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டையர் பட்டத்தை வென்றவர் வந்து சானியா மிர்சா மற்றும் பெத்னா மாட்டெக்ஸ் சாண்டர்ஸ் சரிங்களா இவங்க ரெண்டு பேருமே யார் நம்ம இந்தியர் சானியா மிஸ்ஸா சானியா மிஸ்ஸிட்டாங்க காலில் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் நெக்ஸ்ட்டு அறுபத்தி ஆறாவது கார்பனின் கிராம் அதாவது கார்பனின் கிராம் அணுநிறை பன்னிரெண்டு கிராம் ஆக்சிஜனுடைய கிராம் அணு நிறை பதினாறு கிராம் எனில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் கிராம் மூலக்குரிய நிறை வந்து நாற்பத்தி நாலு கிராம் சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுங்க முன்னே கேட்டாங்க சரிங்களா ஸோ நாற்பத்தி நாலு கிராம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுனுடைய கிராம் மூலக்கூறம் என்ன கார்பன் டை ஆக்சைடுன்னு பெருசாக கொடுத்தாங்க இப்போ வந்து சி ஓ டூனு சாதாரணமாக கொடுத்துருக்குறாங்க சரியா நெக்ஸ்ட் அறுபத்தி ஏழாவது பொறுத்துக்க தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா தெளிய வைத்து இருத்தல் பார்த்தோம் அப்படின்னா ஏகநேராக ரெண்டு சரிங்களா எது தெளிய வைத்து இருத்தல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வண்டல் நீர் சுத்திகரித்தல் சரிங்களா தெளி தெளிய வைத்து இருத்தல் வடிகட்டுதல் அப்படின்றதுனா எதை காப்பி வடிகட்டுவோம் இருங்க இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் ஆப்ஷனில் சரிங்களா பி ஆமாம் காப்பி தான் அங்கே வடிகட்டுறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பதங்கமாதல் அப்படின்றாங்க சரிங்களா அதாவது பதங்கமாதல் பார்த்தோம் அப்படின்னா அதாவது சி கி நேரம் ஒன்று சி நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எது பென்சாயி கமிலம் பதங்கமாதல் பின்ன அதாவது பின்னவாளை வடிகட்டு வடித்தல் அதாவது பின்னவாழை வடித்தல் அப்படின்றது பார்த்தோன்னா ஒன்றுடன் ஒன்று கலக்கும் இயல்புடைய நீர்மங்கள் சரிங்களா ஓகே அங்கே பார்த்துட்டோம் இங்கே டேரக்டாக பொறுத்தது தான் நம்ம மனசு சாந்தி தெளிய வைத்து இருத்தல் எது பண்டல் நீர் சுத்திகரித்தல் வடிகட்டுதல் எது காப்பி வடிகட்டுதல் பதங்கு மாதல் வந்து பெண்சாயி கமிலம் அதாவது பின்னவாலை வடித்தல் ஒன்றுடன் ஒன்று கலக்கும் இயல்புடிய நீர்மங்கள் சரிங்களா இப்படி தான் பொருந்தோம் நெக்ஸ்ட் பலாமா நெக்ஸ்ட் எங்கே அறுபத்தி எட்டாவது ஒளி உமிழா பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து நிலவு சரிங்களா ஒளி உமிழா பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து நிலவு நெக்ஸ்ட்டு அறுபத்தி ஒன்பதாவது புவியில் நிலவு அல்லது கோல் ஒன்றின் தொலைவு போன்ற நீண்ட தொலைவுகளை கணக்கிட டேஸ் பயன்படுகிறது அப்படின்னா லேசர் துடிப்பு முறை புவியிலிருந்து நிலவு அல்லது கோல் ஒன்றின் தொலைவு போன்ற நீண்ட தொலைவுகளை கணக்கிட லேசர் துடிப்பு முறை பயன்படுகிறது எழுபதாவது ஏமன் நாட்டிலிருந்து வெளிநாட்டவர்களை பாதுகாப்பாக வெளியேற்ற இந்தியாவால் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் பெயர் ஆப்ரேஷன் ராகித் சரிங்களா ஸோ ஏமன் நாட்டிலிருந்து வெளிநாட்டவர்களை பாதுகாப்பாக வெளியேற்ற இந்தியாவால் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் பெயர் ஆப்ரேஷன் ராகித் சரிங்களா நெக்ஸ்ட் எழுபத்தி ஒன்றாவது எக்ஸ் என்ற வெள்ளி போன்ற வெண்மை நிற உலோகம் ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஒய்யை தருகிறது X என்ற உலோகம் நீராவியுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடும் போது ஒய் என்ற அதே சேர்மம் கிடைக்கப்பெறுகிறது எக்ஸ் மற்றும் ஒய்ஐ காண்கு அப்படின்றாங்க எக்ஸ் அப்படின்றது வந்து அலுமினியம் ஒய் அப்படின்றது அலுமினியம் ஆக்சைடு நல்லா ஞாபகம் வச்சுங்க இது எப்படி ஈஸியாக அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா நீராவியுடன் வினை புரிந்துன்னு சொல்கிறாங்க சரிங்களா நீராவியுடன் வினை புரிந்துனாவே கட்டாயம் ஆக்சைடாக தான் இருக்கணும் அதிகபட்சம் சரிங்களா அது வச்சு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா அப்போ கூட இங்கே வந்து சில்வர் ஆக்சைடும் குத்து வச்சுருக்குறாங்க எல்லாத்துலேயுமே ஆக்சைடு வருது பட் இங்கே எக்ஸ் என்ற வெள்ளி போன்ற வெண்மை நிற உலோகம் சரிங்களா அலுமினியம் சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுங்க அலுமினியம் அப்புறம் அலுமினியம் ஆக்சைடு எழுபத்தி ரெண்டாவது சில வகை பூஞ்சைகள் மனித தோழில் வாழ்ந்து சிதைக்கும் பகுதியானது கெரட்டினாய்டு படலம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சில வகை பூஞ்சைகள் மனித தோழில் வாழ்ந்து சிதைக்கும் பகுதியானது கெரட்டினாய்டு படலம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எழுபத்தி மூணாவது பகுதி ஏ கொடுக்கப்பட்டுள்ள அவற்றை பகுதி பியில் கொடுக்கப்பட்டுள்ள அவற்றின் அழகுகளுடன் பொருத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இங்கே வந்து நம்ம அழகுகள் பார்க்க போகிறோம் ஒலிச்செறிவு ஒலிச்செறிவினுடைய அளவு கேண்டிலா பொருளின் அளவு பொருளின் அளவு எப்படி அதாவது மோல் தலக்கோணம் அப்படின்றது ரேடியன் திண்ம கோணம்னா ரேடியன் சரிங்களா இதை நம்ம காலங்காலமாக பச்சிக்கின்றது தலக்கோணமாக தலைக்கோணா ரேடியனு தின்மக்கோணம் ஸ்டேடியன் காலங்காலமாக பச்சுன்னு வரோம் ஓகே ஒளிச்செறிவு வந்து கேண்டிலா ஒளி மோ பொருளின் அளவு மோல் தலைக்கோணம் ரேடியனு திண்மக்கோணம் ஸ்டேடியனு ஓகேங்களா நல்லா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா ம் இப்படி வரணும் சரிங்களா இங்கே வரணும் எழுபத்தி நாலாவது உணவுப் பொருள்களையும் காய்கறிகளையும் கெடாமல் பாதுகாக்க பயன்படும் நவீன தொழில்நுட்பம் நேனோ தொழில்நுட்பம் சரிங்களா உணவுப் பொருட்களையும் காய்கறிகளையும் கடாமல் பாதுகாக்க பயன்படும் நவீன தொழில்நுட்பம் நேனோ தொழில்நுட்பம் எழுபத்தி அஞ்சாவது இந்திய அரசியலமைப்பின் டேஸ் சட்டப்பிரிவின்படி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது இருபத்தி ரெண்டு அதாங்க சொல்லுது விசாரணையின்றி யாருமே வந்து கைது பண்ணக்கூடாது சரிங்களா நெக்ஸ்ட் எழுபத்தி ஆறாவது ஒரு சுற்றில் இரண்டு புள்ளிகளுக்கு இடையே பத்து வோல்டேஜ் மின்னழுத்த வேறுபாடு எனில் அப்புள்ளிகளுக்கு இடையே ஐந்து சி மின்னோட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையின் அளவு என்ன அப்படின்றாங்க ஐம்பது ஜூல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படியே பெருக்க வேண்டியது தான் சரிங்களா ஐ அஞ்சு அதாவது பைத்தஞ்சு ஐம்பது அவ்வளோதான் ஐம்பது ஜூல் சரிங்களா நெக்ஸ்ட்டு எழுபத்தி ஏழாவது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் சர்வதேச அமைதிக்கான நோபல் பரிசனை மலாலா யூசப் சாயுடன் பகிர்ந்து கொண்டவர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி ரொம்ப முக்கியமான நல்ல மனுஷன் ஒரு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் எழுபத்தி ஐந்தாயிரம் குழந்தைகளை படிக்க வச்சிருக்கிறாரு சரிங்களா நெக்ஸ்ட் எழுபத்தி எட்டாவது அதாவது இந்த மலாலா ஒன்று பாகிஸ்தான் நம்ம கைலாஸ் சத்தியார்த்தி வந்து நம்ம இந்தியா சரிங்களா நெக்ஸ்ட் எழுபத்தி எட்டாவது கந்தக ஒ ஒத்திசைவு பிம்பமாக்கல் என்ற முறையில் திரவ ஹீலியம் சுருளின் வெப்பநிலையை சுமார் டேஸ் வரை குறைக்க செய்கிறதுனா நாலு கெல்வின் வரை குறைக்க செய்கிறது சரிங்களா பொருந்தாதை தேர்ந்தெடு அப்படின்றாங்க நெப்ரந்தஸ் டெராசிரா யூட்டிகுலேரியா சரிங்களா இதில் வந்து மைமோசா புடிக்கா அப்படின்றது வந்து இங்கே பொருந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் எண்பதாவது வந்து மிரட்டல் வாழ்வு இவ்வாறு அழிக்கப்படுகிறதுனா ஈறுதழ் முக்கியமான கொஸ்டின் மிரட்டல் வாழ்வு இவ்வாறு அழிக்கப்படுகிறதுனா ஈறுதழ் வாழ்வுதான் மிரட்டல் வாழ்வு நெக்ஸ்ட் எண்பத்தி ஒன்றாவது எண்பத்தி ரெண்டு டிகிரி ஈ கிழக்கு தீர்க்க ரேகை டேஸுக்கு இடையில் உள்ளது அப்படின்னா அலகாபாத் சரிங்களா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து அலகாபாத் ஞாபகம் இருக்குதான் இதை வச்சு தான் டைம் வந்து கணக்கிடப்பட்டாங்க நம்ம இந்தியா டைம் சரிங்களா நெக்ஸ்ட்டு அதாவது இது என்ன சொல்கிறாங்க எண்பத்தி ரெண்டு டிகிரி கிழக்கு தீர்க்கம் அலகாபாத் சரிங்களா நெக்ஸ்ட் எண்பத்தி ரெண்டாவது புகழ்பெற்ற பத்ரிநாத் விஷ்ணு ஆலயம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட் சரிங்களா புகழ்பெற்ற பத்ரிநாத் விஷ்ணு ஆலயம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட் எண்பத்தி மூணாவது பின்பருவ நோட்டில் எது மரபுச்சார் ஆற்றல் மூலம் அல்ல அப்படின்னா சூரிய ஆற்றல் சரிங்களா மரபுச்சார் ஆற்றல் மூலம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க சூரிய ஆற்றல் மூலம் சரிங்களா அதாவது மரபு மரபு சார் அப்படின்னா எப்படி சொல்கிறது இதுவரை நேர்க்கும் சரிங்களா உற்பத்தி ஐநே இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு அதாவது நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க மரபு சாறு அற்றது தாங்க வந்து திரும்ப திரும்ப உருவாகின்னே இருக்கும் மரபு சார் அப்படின்னா ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும் இங்கே தான் கேட்குறாங்க அப்போ சூரியன் தான் வரும் சரிங்களா எரிபொருள் படிமை எரிபொருள் இந்த பொருள் வந்து எரிச்சு அப்படின்னா இப்போ பெட்ரோல் இருக்குது எரிச்சா புகையை போய் திரும்ப பெட்ரோலாக வருமா வராது அது வந்து மரபு சாறு சரிங்களா இங்கே மரபு சார் அல்லாதது இது அப்படின்னா சூரிய ஆற்றல் சரிங்களா திரும்ப திரும்ப உருவாகுது வந்து மரபு சார் அற்ற மரபு சார் பட்டது ஒரு முறை மட்டும் யூஸ் பண்ணுறது வந்து மரபு சாருடையது சரிங்களா எண்பத்தி நாலாவது அதாவது பத்தாவது புக்கில் கொடுத்துருப்பாங்க இதையே சோஷியல் சயின்ஸில் நெக்ஸ்ட்டு எண்பத்தி நாலாவது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அமைக்கப்பட்ட மக்களவை ஆவது மக்களவைன்னா பதினாறாவது சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அமைக்கப்பட்ட மக்களவை பதினாறாவது மக்களவை இப்போ இருக்கிறது பதினேழாவது சரிங்களா நெக்ஸ்ட்டு பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருக்குனுங்க இந்த எலெக்ஷனு லேட்டாக வருது சரிங்களா அதாவது ஊராட்சி தேர்தலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் வந்து லேட்டாக வருது ரெண்டாயிரத்தி பதினாறில் இவங்க ஜெயித்தாங்க யார் ஏடிஎம்கே ஜெயித்தாங்க இப்போ அவங்க தான் வந்து ஆண்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க மக்களவை தான் கேட்குறாங்க மாநில அவை கேட்கலை சரிங்களா மக்களவை தேர்தல்லாம் எது எம்பி தான் கேட்குறாங்க எம்பி தேர்தல் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பதினாறு அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அந்த சே அதுதான் பதினேழு நான் சொல்ல வந்தேன் அது புரிஞ்சுங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நெக்ஸ்ட்டு பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னா சைட்டு பிட்டு லிக்னைட்டு ஆந்திரசைட்டு பேக்ஸைட்டு அப்படின்றது இந்த பிட்டு லிக்னைட்டு ஆந்திர சைட்டுலாம் என்னது இதெல்லாம் நிலக்கரியினுடைய வகைகள் சரிங்களா பேக் சைட்டு அப்படின்றது அலுமினியத்தினுடைய தாது தான் பேக் சைட்டு சரிங்களா நெக்ஸ்ட் போலாமா எண்பத்தி ஆறு தொகுதி ஏஎல் கொடுக்க பழங்களை அவற்றின் சூலகத்தின் வகையின் அடிப்படையில் தொகுதி பி உடன் போத்துக்கன்றாங்க அதாவது இதை பார்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் பார்த்துப்போம் ஏக்கு நேராக மூணு என்ன சொல்கிறாங்க லெக்யூம் லெக்யூம் அப்படின்றது ஒற்றை சூழில் மேல் சோளம் சரிங்களா ஒற்றை சூழிலை மேல் சோளம் லெக்யூலம் பெப்போ அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக்கு நேராக ரெண்டு மூன்று சூழிலை இணைந்த சூலகம் சி அதாவது சிப்சிலா அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இரு கீழ் சூலகம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா போம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சூழ்நிலை கீழ் சூலகம் இப்போ பொறுத்துலாம் பாருங்கள் சிக்கியும் அப்படின்றது வந்து ஒட்டை சூழலை மேல் சூலகம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பெப்போ அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மூன்று சூழலை இணைந்த சூழகம் அது அப்படியே டேரெக்டே வருதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிப்லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா போம் அப்படின்றது இப்படி இப்படி பொறுத்தவோம் சரிங்களா ஏன்னா இந்த பேர் இப்படி இருந்தால் ஏடா இருக்குது போம் அப்படின்னா ஐந்து சூழலை கீழ்ச்சோலகம் வந்து போமு நெக்ஸ்ட் வந்து லெக்யூம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை சூழிலை மேல் சுலோகம் அதாவது மூணாவது வரும் நாலாவது வரும் அது மூணாவது வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெப்போ வந்து மூன்று சூழலை டைரக்டாகவே வரும் சரிங்களா சிப்சிலா அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இரு சூழலை கீழ் சுலகம் அப்படின்னு வரும் ஓகேங்களா நான் திரும்ப பொறுத்துகிறேன் லெக்யூம் அப்படின்னா ஒற்றை சூழலை மேல் சுலகம் பெப்போ அப்படின்றது மூன்று சூழலை இணைந்த சொலகம் சிப்சிலா அப்படின்றது வந்து பார்த்தின்னா இல்லை அதாவது லிக்யூம் இது அதாவது பெப்போ தான் வந்து ஐந்து சூழலை கீழ் சொல்லவும் சிப்சிலா வந்து பார்த்தீங்கன்னா இரு சூழலை கீழ் சொல்லும் இப்போ கரெக்டாக புரிஞ்சுதா ஸோ இப்படி தான் வந்து பொருந்தணும் இது இது மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துங்க உசாராசுங்களில் நெக்ஸ்ட் எண்பத்தேழாவது ஒரு அணுவின் நிறையை அதன் ஆற்றலாக மாற்றும் சவன் படம் இசி எம்சி ஸ்கொயர் ஆமாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது எங்கே படிக்கிறீங்க ஈசிகோல்டி எம்சி ஸ்கொயர் பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கு எதில் வா அதாவது யார் ஸ்டீபன் ஆக்கிங்ஸ் யூனிட்டில் கூட நம்ம படிக்கிறோம் ஈசி கொல்டி எம்சி ஸ்கொயர்னு சரிங்களா நெக்ஸ்ட் எண்பத்தி எட்டாவது பொறுத்துக்க பொது பெயர் வேதிப்பெயர் சலவைத்தூள் சொட்ட சுண்ணாம்பு சு அதாவது நீரேற்றிய சுண்ணாம்பு சுண்ணாம்புக்கள் முக்கியமானதுங்க இது அதாவது சலவை சூழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சி ஆக்சிக்ளோரைடு சரிங்களா சலவைத்தூள் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு சொட்ட சுண்ணாம்பு வந்து கால்சியம் ஆக்சைடு நீரேற்றிய சுண்ணாம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்புக்கல் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டு சரிங்களா சலவைத்தூள் எது கேல்சியம் ஆக்சிக்ளோரைடு சுட்ட சுண்ணாம்பு வந்து கால்சியம் ஆக்சைடு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஏற்றிய சுண்ணாம்பு தப்பாக பண்ணட்டுமா என்னங்க இது கரெக்டாக தான் பண்ணிக்கிறோம் கரெக்டாக தான் பண்ணிக்கிறோம் சலவைத்தூள்னா என்னது ஒரே நிமிஷம் சலவைத்தூள் வந்து கேல்சியம் ஆக்சிக்ளோரைடு சுட்ட சொன்னாமுன்னா கால்சியம் ஆக்சைடு நீர் ஏட்டியை கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்புக்கல் அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டு அவ்வளோதான் சரிங்களா நெக்ஸ்ட் போகலாமா பொறுத்துக்க பூப்பந்தாட்டம் குத்துச்சண்டை துப்பாக்கிச் சூடுதல் அப்புறம் மல்யுத்தம் சரிங்களா பூ பந்தாட்டத்துக்கு நேரம் வந்து நாலு சரிங்களா சாய்னா நெய்வால் நெக்ஸ்ட்டு வந்து குத்துச்சண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சி மேரிகோம் துப்பாக்கி சுடுதல் பார்த்தோம் அப்படின்னா அபினவ் பிந்த்ராவ் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து மல்யுத்தம் வந்து சுனில் குமார் அதாவது சுஷில் குமாரா நெக்ஸ்ட்டு போவோம் தொண்ணூறாவது கூற்று தாமிர பாத்திரங்கள் தூய்மைப்படுத்தப்படவில்லை எனில் பச்சை நிறம் படிவம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் தாமிர பாத்திரங்கள் தாமரம் வந்து இந்த தாமிரம் அதாவது வெள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ காற்றுல ஆக்சிஜனாக கூட வெனி புரியும் போது என்ன ஆகுது பச்சை கலராக மாறிப்பது அதான் சொல்கிறாங்க தாமிர பாத்திரங்கள் தூய்மைப்படுத்தப்படவில்லை எனில் பச்சை நிறம் படிவம் உருவாக்கி தோன்றுகிறது ஆமாம் கரெக்டு இந்த படிவத்திற்கு காரணம் கார தாமிர கார்பனேட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி அப்படின்றதான் தொண்ணூறாவது கொஸ்டின் கொடுக்க சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் போடுங்க தொண்ணூற்றி ஒன்றாவது ஒரு யூனிட் மின் ஆற்றல் என்பது கீழ்கண்டவற்றில் எதற்கு சமம் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டென்டு ஹோவர் ஆஃப் ஃபைவ் ஜூல் சரிங்களா அதுக்கு சமம் சரிங்களா ஒரு யூனிட் மின் ஆற்றல் என்பது கீழ்கண்டவற்றில் எதற்கு சமம் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டென்டு ஆஃப் ஃபைவ் ஜூல் தொண்ணூற்றி ரெண்டாவது கீழ்கண்ட தமிழக நகரங்கள் தெற்கில் இருந்து வடக்காக வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க தூத்துக்குடி சேலம் உதகமண்டலம் காஞ்சிபுரம் தெற்கில் இருந்து வடக்காக போனோம் சரிங்களா இருந்து வடகாப்படம் தூத்துக்குடி சேலம் உதகமண்டலம் காஞ்சிபுரம் நெக்ஸ்ட்டு தொண்ணூற்றி மூணாவது சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்றாங்க ஸோ இன்சுலின் வந்து புரதம் கொழுப்பு இருந்து குளுக்கோஸ் ப்ரூவ் அதில் ஊக்குவிக்கிறது அப்படின்றது அது தப்பு நெக்ஸ்ட்டு வந்து தைராய்டு சுரப்பி வந்து எக்ஸோ கிரெயின் சுரப்பி அப்படின்றாங்க அதுவும் தப்பு அட்டின சுரப்பி வந்து அவசர கால ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சொல்கிறாங்க சரியான இணையினை தேர்ந்தெடு அப்படின்னா அற்றினல் சொபி வந்து அவசரகால ஹார்மோன் அதுதான் வந்து கரெக்டு சரிங்களா எப்பின் எப்படின்னு நான் எப்படி எப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அவசரகால ஹார்மோன் அதுதான் வந்து கரெக்டு மூணு தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவெட்டு ஒலி ஆட்டல் வெளியிடும் பொருள் வந்து ஒலி உமிழும் பொருள் வெளியிட்டாவே அது உமிழ்தானே நெக்ஸ்ட் தொண்ணூற்றி ஐந்தாவது ஒலியினை குவிக்கும் ஆடி இவ்வாறு அழைக்கப்படுதுன்னா குழியாடி அதாங்க முக்கியம் ஒளியினை குவிக்கும் ஆடி வந்து குழியாடி குழியாடி தான் குவிக்கும் சரிங்களா குவி வந்து விரிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு தொண்ணூற்றி ஆறாவது டெல்லியையும் மும்பையும் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையை குறிப்பிடுங்க என்ஹெச் எயிட் சரிங்களா ஸோ அப்போது இந்த ரோடுங்களை பற்றி கொஞ்சம் பச்சுக்கணுங்க டெல்லியையும் மும்பையும் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையை குறிப்பிடுகிறாங்க என்ஹெச் எய்ட் மின் நோட்டத்தையும் ஐ மின்னழுத்தம் விஐ இணைக்கும் சமன்பாடு விஇஸ் இக்குவல் ஐ ஐஆர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா மின் நோட்டத்தையும் மின் அழுத்தத்தையும் இணைக்கும் சமன்பாடு விஇஸ் இக்குவல் டு ஐஆர் நெக்ஸ்ட் தொண்ணூற்றி எட்டாவது பின்வரும் நோட்டில் எந்த ஒன்று கருவுறுதலுக்கு பின் ஏற்படும் மாற்றம் அல்ல அப்படின்னா சூலானது கனியாக மாறுகிறது அதுதான் சரிங்களா கருவுறுதலுக்கு பின் ஏற்படும் மாற்றம் அல்ல சரிங்களா சூ அதாவது சூளானது கனியாக மாறுகிறது நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாவது மின்காந்த தோண்டல் நிகழ்வினை கண்டுபிடித்தவர் வந்து ஃபேரிடே மின்காந்த தோண்டல் நிகழ்வினை கண்டுபிடித்தவர் ஃபேரிடே நூறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சைமன் குழு இடம்பெற்ற இந்தியர் யார் அப்படின்றாங்க இந்தியர் யாவரும் இல்லை நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் குழு வந்து எங்கள் இந்தியாவுக்கு சரிங்களா அதில் யாருமே கிடையாது இந்தியர் யாவரும் இல்லை நெக்ஸ்ட்டு நூற்றி ஒன்றாவது கிருமிகளின் மறைமுக பரவல் என்பது வந்து விலங்குகளிடம் இருந்து கிருமிகள் பரவுதல் சரிங்களா கிருமிகளின் மறைமுக பரவல் என்பது விலங்குகளிடமிருந்து கிருமிகள் பரவுதல் நெக்ஸ்ட் நூற்றி அதாவது ரெண்டாவது கொஸ்டின் படுகோணத்தின் மதிப்பு முப்பது எண்ணியில் எதிரொலிப்பு கோணமும் கரெக்டாக முப்பது டிகிரி தான் சரிங்களா நூற்றி மூணாவது முப்பட்டகம் ஒன்றின் வழியே வெள்ளுவளி செலுத்தப்படும் போது அந்த எந்த நிறம் அதிக விலகல் அடையும் அப்படின்னா ஊதா சரிங்களா முப்படகம் முன் முப்பட்டகம் ஒன்றின் வழியே வெள்ளுவளி செலுத்தப்படும் போது எந்த நிறம் அதிக விலகல் அடையினா ஊதா நேரம் வந்து பார்த்தினா அதிக விலகல் அடையும் பாதரசம் நீரை விட பதினா பதிமூணு புள்ளி ஆறு மடங்கு அதிக அடர்த்தி கொண்டது பாதரசம் நீரை விட பதிமூணு புள்ளி ஆறு மடங்கு அடர்த்தி கொண்டது முக்கியமான கொஸ்டின்ங்க அது மனித முதுகெலும்பு தொடரில் உள்ள முதுகெலும்புகள் வந்து முப்பத்தி மூணு மனித முதுகெலும்பில் உள்ள மத் மனித முதுகெலும்பு தொடரில் உள்ள முதுகெலும்புகள் முப்பத்தி மூணு நூற்றி ஆறாவது கிட்டப்பார்வை குறைபாடு இக்காரணத்தால் ஏற்படுகிறது அப்படின்னா விழிலென்ஸின் அதிகப்படியான வளைவு சரிங்களா கிட்ட பார்வை வந்து லென்ஸின் அதிகப்படியான வளைவு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலமில்லா குழுவின் நடத்துனர் என்ன அழிக்கப்படும் சுரபி வந்து பிடியூட்டி சுரபி சரிங்களா நாலமில்லா குழுவின் நடத்துனர் என்ன அழைக்கப்படும் சுரபி பிட்டியூட்டி சுரபி சரிங்களா அதாவது எப்படி கேட்டுக்கிறாங்க பாருங்கள் கொஸ்டினு நெக்ஸ்ட்டு அதாவது என்ன சொல்கிறாங்க நாலமில்லா சுரபினுடைய நடத்தினோடனே யார் கண்டக்டரா சரிங்களா பிடியூட்டி சுரபி நூற்றி எட்டாவது கீழே கொடுக்கப்படுவற்றுள் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டு நோய்களை கண்டுபிடிக்கும் அப்படின்றாங்க அதாவது அல்சிமர் நோய் அது ஒன்று கரெக்டு ரத்த அழுத்தம் கரெக்டு பக்கவாதம் சரிங்களா இதெல்லாம் வந்து வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டு நோய் இதெல்லாம் சரிங்களா அல்சிமர் நோய் ரத்த அழுத்தம் பக்கவாதம் சரிங்களா ஒன்று ரெண்டு நாலு அப்படின்றத சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சரிங்களா நூற்றி ஒம்பதாவது ஒரு மாதத்தின் ஐந்தாவது நாள் புதன்கிழமைக்கு புதன்கிழமைக்கு நான்கு நாட்கள் முந்தைய நாள் எனில் மாதத்தின் இருபத்தி எட்டாவது நாள் எந்த நாளாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மேக்ஸ் திங்கள் அப்படியே அமையும் சரிங்களா ஒரு மாதத்தின் ஐந்தாவது நாள் வந்து புதன்கிழமை சரிங்களா ஒரு மாதத்தில் அஞ்சாவது நாள் வந்து புதன்கிழமை நான்கு நாட்கள் முந்தைய நாள் எனில் சரிங்களா எனில் மாதத்தின் இருபத்தி எட்டாவது நாள் வந்து திங்கள் கிழமையாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு போவோம் ஸோ மேக்ஸும் ஒன்று கேட்டிருக்கிறாங்க சரிங்களா அறுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியின் மையக் கருத்து என்ன அப்படின்னா தூய்மை இந்தியா சரிங்களா அறுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு தின வகுப்பு அணி நிகழ்ச்சியின் மைய கருத்து வந்து தூய்மை இந்தியா ஜூல் வெப்ப விதி எனப்படுவது எச்இஇசு கொல்ட்டு விஎல்டி சரிங்களா அதாவது விஐடி சரிங்களா ஜூல் வெப்ப விதி என்பது எனப்படுவது ஹெச்இசு கொல்ட்டு விஐடி நெக்ஸ்ட்டு இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் முழு சுயராஜ்யம் அடைவதே காங்கிரஸின் நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே நடக்குது இது லக்னோல் அதோ லாகூரில் நடக்கும் சரிங்களா லாகூர் காங்கிரஸ் மாநாடு சரிங்களா முழு சுய சுயராஜ்யம் அடைவதே காங்கிரஸின் நோக்கம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னையில் வந்து அதை அறிவிப்பிவிடுவாங்க ஸோ இருபத்தி ஒம்பதில் கட்டாயம் பண்ணிடுவாங்க அது சரிங்களா நெக்ஸ்ட் சமதள ஆடியில் இருந்து பெறப்படும் பிம்பம் நேரான மாய பிம்பம் சமதள ஆடியில் இருந்து பெறப்படும் பிம்பம் நேரான மாய பிம்பம் எலக்ட்ரான்கள் சமமாக பங்கிடப்படாத நிலையில் ஏற்படும் பிணைப்பு முனைவுற்ற பிணைப்பு சரிங்களா எலக்ட்ரான்கள் சமமாக பங்கிடப்படாத நிலையில் ஏற்படும் பிணைப்பு வந்து முனைவுற்ற பிணைப்பு வானில் அழகு என்பது சூரியனின் மையத்திலிருந்து பூமியின் மையம் வரை உள்ள சராசரி தொலைவு தான் வந்து வானியல் அழகு சரிங்களா வானியல் அழகு என்பது சூரியனின் மையத்திலிருந்து புவியின் மையம் வரை உள்ள சராசரி தொலைவு கூற்று காரணம் கூற்று ஆகாய விமானம் மற்றும் பல தொழிற்சாலையின் உதிரி பாகங்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் அலுமினியத்தில் உலோக வடிவம் டியூராலமின் மெக்னாலியம் ஆமாங்க அது கரெக்டு கூற்று கரெக்டுங்க நானே படிச்சிருக்கிறேன் சரிங்களா அது வந்து பத்தாவது புக்கில் வருது காரணம் அலுமினியத்தில் உலோக கலவைகள் கனமானவை தப்பு அது எப்படிங்க கனமாக இருந்ததுன்னா அது எப்படி விமானத்தில் பயன்படுத்த முடியும் கீழே பறகாது சரியா சாரி மேலே சரியாக பறகாது இல்லை கீழ்தானு வந்துடும் இழுவிசை அட்டவை எளிதில் அரிப்பவை இதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ கூற்று தான் சரி காரணம் தப்பு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஈர்பிஎல் மார்லின் அழகு வந்து என் எம் ஸ்கொயர் கேஜி இன்வர்ஸ் டூ சரிங்களா ஈர்பியல் மாரிலின் அழகு பத்தாம் வகுப்பு புக்கில் வந்துங்க சரிங்களா எம் எம் அதாவது எம் ஸ்கொயர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயரு கிலோகிராம் இன்வர்ஸ் டூ மைனஸ் டூ சரிங்களா இன்வெர்ஸ் மைனஸ் டூ நூற்றி பதினெட்டாவது கீழ் எவை இந்தியாவில் உள்ள மிகவும் இளைய மடிப்பு மலையாகும் அப்படின்னா எது நம்ம இமாலயா தான் எம்ஏம் தான் இளம் மடிப்பு மலை நெக்ஸ்ட் பின்வருவ நோட்டில் எந்த ஒன்று நைட்ரஜன் இல்லாத நீரில் உள்ள அதாவது சிறுநீரில் உள்ள கழிவு அப்படின்னா கிளிசரால் சரிங்களா கிளிசரால் ஆல் தான் வந்து நைட்ரஜன் இல்லாத சிறுநீரில் உள்ள கழிவு வந்து கிளிசரால் மற்ற எல்லாத்துலேயுமே நைட்ரஜன் இருக்கும் நெக்ஸ்ட்டு நெற்பயிரின் நோய் நோய்காரணி பற்றி பார்த்தோன்னா ஸோ சாந்தோமோனஸ் ஒரைசா சரிங்களா ஒரைசா அப்படின்றது வந்து சாதாரணமாக நெல்லினுடைய அறிவியல் பயிர் ஒரைசா ஸோ நெற்பயிரியில் வந்து நோய் காரணி வந்து சாந்தோமோனஸ் ஒரைசா நூற்றி இருபத்தி ஒன்றாவது தொகுதியே குறிப்பிட்டுள்ள என்ன சொல்கிறாங்க மூளையின் பாகங்களுடன் தொகுதி பியில் கொடுக்கப்பட்டுள்ள அவர் பொறுத்துக்கு அப்படின்றாங்க அது என்ன சொல்கிறாங்க ஏழு வந்து மூளையினுடைய பாகம் இருக்குதுதான் பி வந்து அதனுடைய பகுதியும் சரிங்களா தாலமஸ்ஸு கார்போ கொபாட்டோஜேனிமியா ஃபான்ஸு முகுலம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏகு வந்து பார்த்தோம் அப்படின்னா தாம தாலமஸ் அப்படின்றது பார்த்தினா உணர்வு மற்றும் இயக்க உணர்வுகளை கட்டுப்படுத்தும் முக்கிய பகுதி சரிங்களா தாலமஸ் உணர்வு மற்றும் அதாவது ரெண்டுங்க உணவு மற்றும் இயக்க உணர்வு உணர்வலைகளை கட்டுப்படுத்தும் முக்கிய பகுதி கார்போரா குவடரி ஜெமினியா அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தலின் அனிச்சை செயல்கள் கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் ஸோ பான்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெருமொழையில் இருந்து செய்திகளை கட் கடத்துக்கிறது தான் வந்து பான்ஸ் சரிங்களா முகுலம் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிய துடிப்பு இரத்த குழல் சுருக்கம் மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்தல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகுலம் புரியுதுங்களா இது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க மாதிரி கொஸ்டின் வருங்க தாள என்ன பண்ணுது உணர்வு மற்றும் இயக்க உணர்வுகளை கட்டுப்படுத்தும் முக்கிய பகுதியை தாளமசுங்க கார்போரா குவாடரி ஜெமினியா அப்படின்றது வந்து பார்த்தலின் அணிச்சை செயல் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருமொழிலேருந்து சிறு தகவலை கடத்து இதுன்னு சொல்கிறாங்க பான்ஸ்னு தான் சொல்கிறாங்க முகிலும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இதய துடிப்பு ரத்தக்கோலு சுருக்கம் மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்துறதுதான் வந்து முகுலம் நெக்ஸ்ட்டு நூற்றி இருபத்தி ரெண்டாவது கிழக்கு ஆப்பிரிக்காவில் காணப்பட்ட மனிதருக்கு ஒப்பான இயல்பினர் டேஸ் என்று அழிக்கப்படுகிறது ஓமோ எப் அதாவது எப்பிலீஸ் சரிங்களா ஓமோ எப்பிலிஸ் எதில் பதினொன்றாவது புக்கில் இருக்குதுங்க இந்த கொஸ்டின்னு நெக்ஸ்ட்டு பயோ எத் பயோ எத்தனால் டேஸில் இருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா சர்க்கரை மற்றும் மாவு பொருட்கள் பயோஎத்தனால் சர்க்கரை மற்றும் மாவு பொருள் இருந்து தயாரிக்கப்படுகிறது நூற்றி இருபத்தி நாலாவது பாத்திரியத்தில் உள்ள நீரில் பாதி மூழ்கிய நிலையில் உள்ள பென்சில் வளைந்திருப்பது போல் தோன்றுவது காரணம்னா என்ன காரணம் ஒலி விலகல் தானே இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் தான் ஒலிவிலகல் தானே பாதி தண்ணி இருக்குதுன்னா அதில் பென்சில் எடுத்து வச்சுன்னா கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்டிமனி வந்து ஏயு கரெக்டு டின்னு எஸ்என்னு அதுவும் கரெக்டு டங்ஸ்டன் டப்ளியூன்னு சொல்கிறாங்க அது தப்பு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெர்குரி வந்து ஹெச்ஜி அதுவும் கரெக்டு ஸோ சி தான் தவறுங்க சரிங்களா அதாவது ஆன்டிமணி ஏயூ அதுவும் தப்புங்க சாரி அதாவது ஏ மட்டும்தான் கரெக்டு டின்னு கூட கரெக்டுங்க அதாவது டின்னுனால் எஸ்என் அது கரெக்டு டங்ஸ்டன் டப்ளியூ அதுவும் கரெக்டு மெர்க்குரி ஹெச்ஜி அதுவும் கரெக்ட்டு ஸோ ஆன்டிமனி ஏ யூஏ ஏயுனா நேது அமிலம் சரிங்களா ஸோ இது மட்டுந்தாங்க தப்பு சரிங்களா நெக்ஸ்ட்டு போகலாமா கடலில் எண்ணெய் கசிவை அகற்ற பயன்படும் பாக்டீரியா சரிங்களா கடலில் எண்ணெய் கசிவை அகற்ற பயன்படும் பாக்டீரியா வந்து சூடோமோனஸ் பாக்டீரியா நல்லா பார்த்துங்க கடலில் எண்ணெய் கசிவை அகற்ற பயன்படும் பாக்டீரியா வந்து சூடோமோனஸ் பாக்டீரியா நூற்றி இருபத்தி ஏழாவது இந்தியாவில் மறைமுக தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் யார் யார் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சரிங்களா மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர் எம்பி நம்ம தான் போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம் இருபத்தி எட்டாவது மேகத்தில் தூவுதலில் பயன்படும் ரசாயன பொருள் வந்து பொட்டாசியம் அயோடைடு சரிங்களா மேகத்தில் தூவுதலில் பயன்படும் ரசாயன பொருள் வந்து பொட்டாசியம் அயோடைடு நெக்ஸ்ட் நூற்றி இருபத்தி ஒம்பது ஸோ கூட்டில் எத் அதாவது எது அலோகேமியாவை பற்றி தவறான கருத்து அப்படின்றாங்க அலோகேமியாவை பற்றி தவறான கருத்து அப்படின்றாங்க ஏ மற்றும் ஒன்று மற்றும் மூணு காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் பெரும்பாலான மலர்கள் பெரிதாக மனம் முடியாதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது பறவைகளில் வாயிலாக நடைபெறும் மகரந்த சேர்க்கை என்ட்டமா என்டமோ பிளி எனப்படும் அப்படின்றாங்க ஸோ அதுவும் தப்பா சரிங்களா ஸோ இது ரெண்டு தான் வந்து தவறான கருத்து எதை பற்றி அலோகேமியாவை பற்றி இதான் வந்து தவறான கருத்துக்கள் நெக்ஸ்ட் நூற்றி முப்பதாவது மின்னோட்டம் பாயும் நேரான கடத்தியினால் ஒரு தொலைவில் உள்ள புள்ளியில் காந்தப்புலம் வந்து தொலைவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் மின்னோட்டம் பாயும் நேரான கடத்தியினால் ஒரு தொலைவில் உள்ள பொருளியின் காந்தப்புலம் வந்து தொலைவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது கீழ்கண்டவற்றில் கரித்தல் கொள்கை அப்படின்றாங்க கிஐ விட பி உயரமானவன் பியை ஐ விட ஆர் உயரமானவன் சரிங்களா ஆரை விட எஸ் உயரமானவன் டிஐ அனைவரை விட உயரமானவன் சரிங்களா கீழ்கண்டவற்றை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆரே விட எஸ் உயரமானவன் அப்படின்றத வந்து பார்த்தினா ஸோ ஆன்சரு அப்படின்னு நீங்கள் கொடுத்து வச்சுருக்காங்க இதுக்கு பார்த்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேற்கண்ட நபர்களை உயரத்தின் அடிப்படையில் அமர வைக்கப்படும் போது நடுவில் இடம்பெறுபவர் பிடிப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க கியூவை விட பி வந்து உயரமானவங்க சரிங்களா அப்போ கியூ தூக்கி நடுத்துல போடு பி விட ஆறு உயர்மானவன் அப்போது இங்கே பி சரிங்களா இங்கே வந்து ஆறு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரை விட எஸ் உயரமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரை விட எஸ் வந்து உயரமானவன் சரிங்களா அப்போது அனைவரி அனைவரை விட உயரமானவன் டி வந்து எல்லாரும் விட ரொம்ப ரொம்ப உயரமானவரு தான் முன்னாடி வர்றார் அப்படின்னா இங்கே வந்து எது வந்து நடுத்தில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அடிப்படையில் அமர வைக்கப்படும் நடுவில் இடம் பிடிப்பவர்கள் யார் அப்படின்னா ஸோ ஆறு தான் வந்து நடுத்தில் இடம் பிடிக்குது அதுதானே ஆரை விட எஸ் உயரமானது சரிங்களா ஸோ ஆறு தான் அப்படின்றது தான் சரியான அன்சு உங்களுக்கு போட்டே காட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஒரு வேதி வினையில் எலக்ட்ரான்கள் நீக்கப்படுதல் நிகழும்போது எந்த வினை எனப் அதாவது எந்த வினை வந்து ஏற்படுகிறதுனா ஆக்சிஜன் நேற்ற வினை நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க எலக்ட்ரானை கூட்டணா ஆக்சிஜன் ஒடுக்கம் எலெக்ட்ரானை நீக்கணும் ஆக்ஸன் நேற்றோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எலெக்ட்ரானை ஆட் பண்ணால் ஆக்ஸன் உடுக்கும் எலக்ட்ரானை நீக்கணும் ஆக்ஸன் நேற்றோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு நூற்றி முப்பத்தி மூணாவது இந்தியாவில் பிரதமர்களை பிரதம் பிரதமர்களை பதவி காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக்க அப்படின்றாங்க சரிங்களா பதவிக்காலத்தினுடைய அடிப்படையில் அதாவது வரிசைப்படுத்தணுமாங்க பிரதமரை ஃபஸ்ட்டு வந்து ஐக்கிய குஜ்ரால் கொடுத்துருக்குறாங்க ராஜீவ்காந்தி பிவி நரசிம்ம ராவ் விபிசிங் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்தா அப்படின்னு வச்சுக்கோங்களா ராஜீவ்காந்தி ஃபஸ்ட்டு அதுக்கடுத்தது வந்தவங்க வந்து விபி அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் பி வி நரசிம்மராவு அப்புறம் கடைசியாக வந்து தான் ஐக்கிய குஜரால் சரிங்களா ரெண்டு நாலு மூணு ஒன்று அப்படின்றது தான் சரியான வரிசை நெக்ஸ்ட் பாருங்கள் நூற்றி முப்பத்தி நாலாவது டேஸை பிரிபுணல் உதவியால் தனித்தனியை பிரிக்கலாம் அப்படின்னா நீர் மற்றும் மண் எண்ணெய் எது பிரிபுணல் வடிகட்டணும் இல்லை அதுதாங்க அதாவது நீர் மற்றும் மண் எண்ணெய் சரிங்களா பிரிப்பு நல் உதவியால் தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம் இப்போ தான் ஏதாவது எண்ணெயில் வந்து தண்ணி ஊற்றுனா தண்ணி அடியில் போய்ட்டு எண்ணெய் மேலே மதக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு நூற்றி முப்பத்தஞ்சாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எதிர் தோன்றி அதாவது ஆன்டிஜன் இல்லாதது எது அப்படின்றாங்க தாய்ப்பால் தான் வந்து ஆன்டிஜன் இல்லாதது சரிங்களா எதிர் தோன்றி இல்லாதது வந்து தாய்ப்பால் நெக்ஸ்ட்டு கிருஷ்ணகிரி நதி தேஸ் மாநிலம் வழியாக பாய்கிறது அப்படின்னா மகாராஷ்டிரா கர்நாடகம் ஆந்திரப்பிரதேசம் மேற்கூறிய அனைத்து மட்டும்தான் சரியான அன்சுவர் சரிங்களா மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் அப்படின்னு தான் சரியான அன்சர் நூற்றி முப்பத்தி ஆவது குழுமக்கரைசலில் தோள்களாக பிரிக்கப்பட்ட பொருளின் பெயர் வந்து பிரிகை நிறம் குழுமக்கரைசலில் தோழ்களாக பிரிக்கப்பட்ட பொருளின் பெயர் பிரிகை நிறம் பிரிகை நிலைமை அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு கிராஃபைட் வைட் என்பது கார்பன் மற்றும் களிமண்ணுடைய கலவை கிராஃபைட் என்பது கார்பன் மற்றும் களிமண் கலவை நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாருங்கள் கீழ்கண்ட விலங்குகளில் சேமிப்பு மற்றும் நொதித்தல் கலனாக செயல்படக்கூடிய நான்கு பெரிய அறைகளுடைய இறைப்பை இல்லாத விலங்கு எது அப்படின்னா முள்ளம்பன்று தான் எ அதாவது ரப்பை இல்லாது இறப்பை இல்லாதது சரிங்களா நான்கு பெரிய அறைகளை கொண்டது இறப்பை இல்லாதது முள்ளம்பன்றி சரிங்களா இது ஒரு முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நூற்றி நாற்பதாவது ஒரு மின் விளக்கு ஜீரோ புள்ளி ஏழு ஐந்து ஆம்பியர் மின்னோட்டத்தை பத்து நிமிடங்களுக்கு பயன்படுத்தினால் சுற்றி அதாவது பயன்படுத்தினால் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது சி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை எடுத்து செல்கிறதுனா நுரையீரல் சிறை தான் சரிங்களா நுரையீரல் சிறை தான் என்ன பண்ணுது சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை எடுத்து செல்கிறது நுரையீரல் சிறை நெக்ஸ்ட் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹார்கனு அதாவது சி சரிங்களா ஆகியவை டேஸுக்கு எடுத்துக்காட்டினா ஐசோபார் சரிங்களா நாற்பது நாற்பதுன்னு வருது பாருங்கள் சரிங்களா ஐசோபார் மேலே ரெண்டும் இருக்குது கீழே வந்து மாறி மாறி இருக்குது சரிங்களா மேலே இருக்குது என்னது அணுஎண்ணு கீழே இருக்குது அணு நிறை சரிங்களா அணு எண்ணு கரெக்டாக அதாவது சேமாக இருக்குது சரிங்களா ஸோ ஐசோபார்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொறுத்துக்க விலங்கு கழிவு நீக்க உறுப்பு புரோட்டோசாவார்கள் வந்து பார்த்தின்னா சுருங்கு குமிழ்கள் சரிங்களா புரோட்டோசாவை வந்து சுருங்கு குமிழ்கள் ஸோ வளைய தசைப்புழுக்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது நெப்ரீடியாக்கள் அப்படின்றாங்க குழியுட உடலிகள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா செல்சவ வந்து குழியுடலிகள் முதுகெலும்புகள் வந்து சிறுநீரகம் சரிங்களா சிறுநீரகம் வந்து முதுகெலும்பு ஸோ இப்படி தான் வந்து பொருந்தும் சரிங்களா புரோட்டோசாவானா சுருங்கிய குமிழ்கள் அதாவது கழிவு நீக்க உறுப்பு வெளியேற்றுறது பொழுது சத்த சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து வலை தசிப்புழுக்கள் அதாவது நெப்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குழியுடலிகள் வந்து செல்களில் முயற்சி வெளியேறது தான் முதுகெழிவுகள் வந்து சிறுநீர் மோதமாக நம்ம கழிவை வெளியேற்றுறோம் நெக்ஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலாவது பொருத்தமான நோயை தடுப்பூசி திட்டத்தினை கண்டுபிடிக்க அப்படின்றாங்க பொருத்தமான பொருத்தமான நோய் தடுப்பூசி திட்டத்தை கண்டுபிடிக்க அப்படின்றாங்க அதாவது பிறந்த குழந்தை சரிங்களா ஏகு நேரம் வந்து ரெண்டு பி பிசிஜி சரிங்களா பிசிஜி பிறந்த குழந்தை வந்து பிசிஜி ஒம்பது முதல் பன்னிரெண்டு மாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிசல் அதாவது மீசல்ஸு ரெண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வந்து பார்த்தோன்னா டைப்பாய்டு பத்தாவது ஆண்டு பார்த்தின்னா டிடி ஆண்டு டைப்பாய்டு சரிங்களா ஸோ பிறந்த குழந்தைக்கு எதை சொல்கிறாங்க பிசிஜி ஒம்பது முதல் பன்னிரெண்டு மாதம் வந்து மீசல்ஸு ரெண்டு முதல் மூணு ஆண்டுகள் வந்து டைப்பாய்டு பத்தாவது ஆண்டு வந்து டிடி ஆண்டு டைப்பாய்டு இப்படி தான் பொருந்தது சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒன்று பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ரெண்டு ஓம் நாலு ஓம் பனிரெண்டு ஓம் மின்தடைகள் ஒரு சுற்றில் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன இவ்விணைப்பின் தொகுப்பயன் மின்தடை என்ன அப்படின்றாங்க ஒன்று புள்ளி ரெண்டு ஓமா சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பல் மருத்துவர் நோயாளிகளின் பற்களின் உருப்பெருக்கப்பட்ட தோட்டத்தினைக்கான டேஸ் ஆடி பயன்படுத்துகிற குழியாடி சரிங்களா குழியாடி தான் பெருசாகும் சரிங்களா குழியாடி நெக்ஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு தொகுதி ஏயில் கொடுக்கப்பட்டுள்ள வைட்டமின்களை அவற்றின் குறைபாடு நோய்களுடன் தொகுதி பி யுடன் பொறுத்துக்கு அப்படின்றாங்க அதாவது வைட்டமின் கே வந்து அதிக இரத்த இழப்பு சரிங்களா வைட்டமின் கே வந்து அதிக ரத்த இழப்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி ஃபை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கர்வி சரிங்களா வைட்டமின் பி ஃபை வந்து ஸ்கர்வி சாரி வைட்டமின் சி தாங்க ஸ்கர்வி ஏன்னா அது சிசின்னு வரும் அப்படி செஞ்சா ஞாபகம் வச்சுலாம் வைட்டமின் சி வந்து ஸ்கர்வி வைட்டமின் பி ஃபை வந்து மரதி நோய் தோல் நோய் வயிற்றுப்போக்கு வைட்டமின் பி ஃபை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் வந்து அதாவது இனப்பெருக்க செயல் குறைபாடு இது வந்து ஒன்பதாம் வகுப்பு புக்குள்ள கொடுத்துருக்குறாங்க சரிங்களா வைட்டமின் கே வண்டது எது அதிக ரத்த இழப்பு சரிங்களா ரத்தம் உறைதல் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வந்து ஸ்கர்வி வைட்டமின் பி ஃபை வந்து என்ன சொல்கிறாங்க மரதி மரதி நோய் தோல் நோய் வயிற்றுப்போக்கு நெக்ஸ்ட் வந்து வைட்டமின் இ வந்து பார்த்தோம் அப்படின்னா இனப்பெருக்க செல் குறைபாடு சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து பொருந்தம் நெக்ஸ்ட் போகலாமா நூற்றி நாற்பத்தி எட்டாவது பற்களை வலிமையாக வைத்திருக்க பற்பாசையில் பயன்படுத்தப்படும் வாயு வந்து புளோரின் சரிங்களா புளோரின் தான் வந்து பற்களை வலிமையாக வச்சிருக்க பருப்பசையாக பயன்படுத்த புளோரின் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது உயிரி தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் தடுப்பூசி மருந்துகளுக்கு டேஸ் குளிரூட்டு முறை தேவையானது ஆகும் அப்படின்னா நைட்ரஜன் குளிரூட்டும் முறை உயிர் தொழில்நுட்ப தயாரிக்க பயன்படும் தடுப்பூசி மருந்துகளுக்கு நைட்ரஜன் குளிரியூட்டும் முறை வந்து தேவையானது ஆகும் நூற்றி ஐம்பதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள நரம்பு செல்லின் வகைகளை சம்பந்தப்பட்ட உறுப்புகளோடு கீழ்காணும் குறிப்புகளை பயன்படுத்தி பொறுத்துக்க அப்படின்றாங்க சரிங்களா ஸோ இருமுனை நியூட்ரான் அப்படின்றத வந்து விழித்திரையில் காணப்படும் கூம்பு மற்றும் குச்சி செல் வந்து என்ன சொல்கிறாங்க இருமுனை நியூட்ரான் அப்படின்றாங்க ஒருமுனை நியூட்ரான் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கருவின் நரம்பு திசுக்கள் வந்து ஒரு முனை நியூட்ரான் முனை நியூட்ரான் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருமூளை புரையின்தான் வந்து பலமுனை நியூட்ரான் மெடுலேட்டாட் அதாவது மெடுலேட்டாட் நியூட்ரான் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா மூளையின் வன்மை பகுதி இருங்க இப்போ இப்படி பொறுத்தலாம் சரிங்களா இருமுனை நியூட்ரானுக்கு எடுத்துக்காட்டுனா சொல்கிறாங்க விழித்திரல் காணப்படும் கூம்பு மற்றும் குச்சி செல்லு ஒருமுனை நியூட்ரான் வந்து கருவின் நரம்பு தி திசுக்கள் பலமுனை நியூட்ரான் வந்து பெருமூளை புறணி மெடுலேட்டட் நியூட்ரான் வந்து மூளையின் வன்மை பகுதி சரிங்களா புரியுதுங்களா இப்போது இருங்கண்ணா இதை நான் இன்னொரு முறை பொறுத்துகிறேன் இருமுனை நியூட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா விழித்துறையில் காணப்படும் குச்சி மற்றும் கூம்பு செல்லுங்க ஒருமுனை நியூட்டானா என்னான்னா கருவின் நரம்பு சுக்கலுங்க பலமுனை நியூட்ரான் வந்து அதாவது இது பழமுனை நியூட்ரான் வந்து பெருமூளை புறநீங்க மெடுலா நியூட்டான் வந்து மூளையின் வன்மை பகுதிங்க சரிங்களா அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கேட்கப்பட்ட லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சரிங்களா இதுவாடு இந்த வீடியோ முடிவடைகிறது முப்பத்தி ஐந்து கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகுது ஒரு அவருக்கு ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் உங்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி